இன்னைக்கு சிமுஸ் கிச்சனில் பிசி பேலே பாத் பவுடர் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தனியா 4 டீஸ்பூன், சினமன் பவுடர் 1 டீஸ்பூன், சன்னாதால் அண்ட் துவர்தால் மிக்ஸ் 4 டீஸ்பூன், உரத்தால் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், மேத்தி சீட்ஸ் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி ஒரு 10-15, மஞ்சப்பொடி, ஜீரா 1 டீஸ்பூன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடர், கார்டமம் ஒரு 2-3, க்ளோவ்ஸ் ஒரு 3-4, sesame seeds 1/2 teaspoon. இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணணும். அண்ட் இந்த பவுடரை நீங்கள் ஒரு 1-2 months நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ப்ரிஃபரபுளாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஜென்ரலாக ட்ரை கோகோனட் பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ணுவேன். நான் இதில் ஆட் பண்ணலை இப்போதைக்கு, ஏன்னா நான் அது கொஞ்சம் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒரு 1-2 months, அதனால் நான் ட்ரை கோகோனட் ஆட் பண்ணலை. அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆப்ஷனல். யூஸ்வலாக இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ட்ரெடிஷ்னலாக பிசிபேலேபாத் பவுடரில் போட மாட்டாங்க, நான் போட்டிருக்கேன். இப்போது இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணணும். பிசிபேலேபாத் பவுடருக்கு சில டிப்ஸு: 1, எல்லா இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 2, நீங்கள் வந்து கறி லீவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கறி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் கறி லீவ்ஸ் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல்.